பகுத்தறிவு அப்படின்னா என்ன இல்லை பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகுத்து உணரணுன்னா அதுக்கு வந்து அறிவு வேணும் அதுதான் பகுத்தறிவு ஒரு உணவுன்னா என்ன நம்ம உடம்புக்கு வந்து சத்து தரணும் கெடுதல் இல்லாமல் இருக்கணும் இப்போ நமக்கு வந்து பசி ஆறணும் இந்த மூணு விஷயம் நடந்தால் தான் ஒரு உணவு இப்போ நம்ம என்னென்னா பசி ஆறுறதுக்காக எதுனாலும் எடுத்து திணிக்கிறோம் அதில் சத்து எங்கிறது இது இல்லை இந்த உடம்பு இதை ஏற்றுக்குமா என்கிறதும் முடிவு பண்ணிக்கல ஏன்னா முதலே சொன்னோம் டீசல் வண்டிக்கு டீசல் தான் கொடுக்கணும் அதை மாற்றி கொடுத்தோன்னா அது வந்து வேலை செய்யாது இந்த ஒரு சாதாரண அவேர்னஸ் கூட படித்த மக்கள்கிட்ட கூட கிடையாது அப்போ அவங்களுக்கு படித்து பட்டம் பெற்றுருக்காங்க அவங்களுக்கு வந்து பகுத்தறிவு இல்லாமல் இருக்குது அதனால தான் அவங்க ஏதோ ஒரு பீஸா பர்கரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வயலை வயரை வந்து நிரப்பிக்கிறாங்க இதில் சத்தே கிடைக்காது பகுத்து அறிவு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான உணவு முறைகளை எடுக்கவே மாட்டாங்க இதில் நம்ம வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள் வந்து அது அந்த இடத்துக்கு இயற்கையானது அது நம்ம எடுத்தால் கூட நம்ம உடம்பு வந்து கெட்டு போகாது ஆனால் சத்து கிடைக்காது ஆனால் நம்ம ஜீன் மாத்தி நம்ம எடுக்கும்போது உடம்பே கெட்டு போகும் அதுக்கு மேலே என்னென்னா தொழிற்சாலை உணவுகளை எடுத்தோன்னு சொன்னால் உடல் உறுப்புக்களை செயலிழந்து போகும் இப்படி ஒவ்வொரு தரம் இருக்கும்போது அதை பகுத்து தெரியலைன்னா நம்ம பட்டம் பெற்று என்ன பிரயோஜனம் இல்லையா அது பகுத்தறிவுங்கிறது கண்டிப்பாக தேவை அதை நம்ம தொலைநோக்கோடு நம்ம செய்யும்போது நம்முடைய குடும்பம் வந்து வளரும் நம்முடைய நாடு வந்து வளரும் ஏன்னா பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமுதாயம் சமுதாயம் சேர்ந்தது தான் நாடு இப்போ நம்ம தனிப்பட்ட மனுஷனும் வந்து வளரணும் இப்போ நமக்கு தன்னிறைவு அப்படின்னு சொல்லும்போது என்னது நம்ம எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிருக்கிறோம் பதினாறு செல்வங்களும் கிடச்சிருக்கு அதுதான் தன்னிறைவு இந்த தன்னிறைவுக்கு நமக்கு கிடைக்கணும்னா பகுத்தறிவு இல்லைன்னா தன்னிறைவு வரவே வராது என்ன தான் நம்ம வில கூடின சாமான்னு சொல்லி நம்ம வீட்டில் வாங்கிட்டு வரோம் அதனால் நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருள் வந்து ஓகே அது இல்லைன்னு சொல்லும்போது அந்த பொருள் வந்து கூடி நம்ம வாங்கிட்டு வந்து பயனில்லாமல் இருக்கும்போது அதனால் ஒரு புரோஜனமும் கிடைக்காது அதனால் வந்து நமக்கு அது இந்த தேவை இந்த பொருள் வந்து நமக்கு இது தேவையா எத்தனை கார் வேணும் இப்போ நமக்கு ஒரு கார் வேணும்னா அது வந்து தேவை இன்றைக்குள்ளதில் நமக்கு தேவைன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சின்ன கார் இங்கேருந்து அது வரைக்கும் போகணும் நம்ம வீட்டில் வந்து மூணு பேர் நாலு பேர் இருக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஒரு காரை போய் நம்ம ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கொடுத்து வாங்கி இதே ரோட்டில் தான் ஓட போகுது இதே டிராஃபிக்கில் அது நிற்க தான் போகுது பறந்து போக முடியாது இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும் போது ஏற்றத்தாழ்வுகள் நிறைய வருது பகுத்தறிவு இல்லாததுனால தான் இதெல்லாம் வருது பகுத்தறிஞ்சு செய்யும்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள தேவைகள் என்னங்கிறது வரும் என்ன உணவு எடுக்கலாம் என்ன உடை கொடுக்கலாம் எப்படி வாழலாம் நம்ம தேவைகள் எல்லாம் சேர்த்து ஒரே இதாக பகுத்தறிஞ்சு செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து பகுத்தறிவு இயற்கை மருத்துவர் நம்மாழ்வார் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம சமுதாயம் வந்து உருவாக்குறதுக்கு தவறிடுச்சா விவரம் விட்டு எண்ணிரலாம் இப்போ அலோபதி டாக்டர்ஸ் அப்படின்னா தெருவுக்கு பத்து பேர் இருப்பான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்குது அந்த மாதிரி லக்ஷ்மணன் சர்மா கமீஸ்வர சர்மா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எண்ணிரலாம் விரல் விட்டு ஆனால் எலோபதி டாக்டர்ஸ் பாருங்க நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் உருவாக்குறதுக்கு நம்ம தவறிட்டோமா கண்டிப்பாக இன்னும் இது கூட ஒரு என்ன சொல்வது ஒரு டிமாண்டு தான் இப்போ நம்மால்வாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு என்ஜினியர் முடித்தவர் என்ஜினியரிங் துறையில் படித்து பட்டம் பெற்று அவர் வந்து அந்த தொழில் வேண்டாம் அந்த துறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விவசாயத்துக்கு வர்றார் அதுலேயும் இயற்கை விவசாயத்துக்கு வர்றாருனா அதை பார்த்து நிறைய பேர் மாறிக்கணும் ஏன் அவர் அந்த மாதிரி வந்திருக்கிறாரு இப்போ அவர் ஏன் என்ஜினியரிங் படித்தார் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா தூண்டுதலாக இருக்கலாம் நினச்சிருப்பாரு இந்த மாதிரியெல்லாம் படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து சாதிக்கலாம் சாதனை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் படித்து முடித்தப்பறம் அவர் வந்து பகுத்து அறிகிறார் பகுத்தறிஞ்சு வரும்போது இது வந்து தவறாக நம்ம வந்து பாதை தவறிப்போச்சு இனி நம்ம வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டார் திரும்பி அழகாக செஞ்சார் நிறைய பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு இல்லை இயற்கை வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இயற்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு முன்மாதிரி இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் அவங்க வரலைன்னா இப்போ ஒரு பழைய ஒரு நாட்டு மருத்துவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட வந்து நிறைய மருந்துகள் இருக்கும் இப்போ சுகமாக ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட மருந்து இருக்கும் ஏன்னா அவங்க மருந்து அவங்க அப்பா காலத்தில் அந்த மருந்துகள் எடுத்து தான் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த எல்லாம் வந்து பிள்ளை பெற்றிருப்பாங்க இப்போ இன்றைக்கி வந்து இந்த அலோபதி மருத்துவம் வந்து அது வந்து ஒரு நமக்கு ஒரு பத்து விழுக்காடு விழுக்காடு கூட நன்மை தரலைன்னா கூட அந்த மருத்துவத்துக்கு மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து நம்ம அதுக்கு மேலே போகிறோன்னு சொல்லும்போது இவர் வந்து மருந்தை செஞ்சு பிரசவத்துக்காக வச்சுருக்கிறாரு சுக பிரசவம் கிடைக்கும் நீங்கள் பிள்ளைப்பேருக்கு வாருங்கன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க அப்போது வந்து இவங்களுக்கு டிமாண்ட் இல்லை அவங்களுக்கு வந்து டிமேண்ட் வருது இதுக்கெல்லாம் வந்து பகுத்தறிவு நமக்கிட்டே இல்லாததான் காரணமே தவிர வேறு என்ன சொல்கிறது இங்கே ஏற்கனவே சுகப்பிரசவம் பெற்று ஏழு எட்டு பெற்று இந்த அம்மா இருக்கிறாங்க இவங்களை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது தான் உண்டு இதுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை வேறு ஒன்றுமே காமன் சென்ஸு கொஞ்சம் இருந்தாலே போதும் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கூட்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு எண்பது வயசில் இருக்கிறவங்க சோமா பெற்றிருக்காங்க இன்றைக்கி ஒரு அறுபது வயசில் இருக்கிறவங்க பெற்றுக்காமல் சிசேரியம் பண்ணியிருப்பாங்க இவங்க என்ன நினைக்கணுன்னா எங்கள் அம்மா பெற்றிருக்காங்க அப்போ நம்ம வந்து செஞ்சது தப்பாயிடுச்சு அப்போ நம்ம பிள்ளையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகணும் அவங்களுக்கு வந்து அங்கே மருந்து இருக்குது அதை வந்து செஞ்சு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் இந்த எண்ணமே வரலையே அப்போ பகுத்தறிவு இல்லாததான் இதுக்கு காரணம் அந்த பகுத்தறிவு வந்துச்சுன்னா இவங்க வந்து சரி இன்ன நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறுவாங்க மாறும்போது அந்த இயற்கை மருத்துவருக்கும் ஒரு மரியாதை வரும் அவங்க நிறைய மருந்துகள் இன்னும் கண்டுபிடிப்பாங்க அந்த டிமாண்டை பொறுத்து தான் இந்த செயல்கள் நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து நிறைய அலோபதி மருத்துவர்கள் வாராங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றும் நம்ம பெருமைப்படுறதுக்கு இல்லை நோய் தான் கூடுது அதனால் இயற்கையில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்கன்னா மக்கள் தான் மாறணும் பகுத்தறிஞ்சு வரும்போது இவங்களுக்கு தானாகவே ஒரு மரியாதை கண்டிப்பாக வரும் வரும்போது இவங்க வந்து அதிகமாக வந்துடுவாங்க இப்போ இயற்கை மருத்துவம் மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு தான் சொல்கிறீங்க அந்த மாதிரி கல்வி முறையில் வந்து மாற்றம் கொண்டு வர முடியுமா இப்போ ஃபிசிக்ஸ் படித்தா கெமிஸ்ட்ரி படித்தா அந்த மாதிரி வரலாம் பயாலஜி படித்தா டாக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது பள்ளிப்பருவத்திலேயே இயற்கை மருத்துவம் அப்படிங்க இல்லை இயற்கை சார்ந்த விஷயங்களை என்விரான்மெண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயும் அந்த மாதிரி குரூப்பு கொண்டு வந்து காலேஜ்லேயும் அந்த மாதிரி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இருக்கா இல்லை இனிமேல் அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருக்கா இல்லை நம்ம வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சுக்கிறோம் இல்லை இது வந்து நமக்கு மொழிகள் நிறைய படிக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய தீமைகள் இருக்குது நம்முடைய க அதாவது பார்வை மு முழுக்க முழுக்க மொழியிலே போகுது ரெண்டு மொழி மூணு மொழி படிக்க வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் அமெரிக்காவில்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தாய்மொழியில் இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு மற்றபடி கிடைக்கக்கூடிய நேரத்துலலாம் வந்து அவங்க அடுத்த விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய நேரம் கிடைக்கிது இப்போ நிறைய தூரம் பயணம் செய்து ஒருத்தவங்க வந்து படிக்கிறதுக்கும் பக்கத்து ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்குமே வேறுபாடு இருக்குது அவங்க வந்து தூரத்துல அவங்க என்ன செய்கிறாங்க அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அதனால் நம்ம என்னென்னா யாரும் இதை கண்டுக்கிறது இல்லை ஏன் பிள்ளை அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கிறதுலே பெருமைகளில் தான் இதெல்லாம் போய்ட்டுருக்குறது இப்போ அந்த மாதிரியான ஒரு தாட்டை வந்து நம்ம மாற்றிக்கணும் மாற்றினா ஸ்கூல் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே அதாவது நமக்கு பாரம்பரியங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது அதை வந்து முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் அது முடித்தபோது நம்ம ப்ளஸ் டூ வரும்போது நம்ம எந்த துறையில் நம்ம படிக்கணுங்கிறது ஒரு பதினஞ்சு வயசு தாண்டும் போது ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் அது வந்து ஞாபகம் வருது அவங்களுக்கு எது பிடிக்குதுங்கிறத பார்த்து அந்த அப்பா அம்மா அதை திருப்பி விடணும் இப்போ என்னென்னா நம்ம என் பிள்ளை எல்லாருமே டாக்டர் ஆகணும் எல்லாருமே கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே திணிக்கிறது வந்து தப்பு இப்போ அதுக்கு மேலே வந்து வரும்போது நம்ம ஒரு காலேஜுக்கு போகும்போது தனிப்பட்ட ஒரு துறையை எடுத்து படித்து அதில் மேலே வந்துடலாம் இதில் நமக்கு இந்த மொழிகளை எல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்ம டெக்னாலஜி வழி நம்ம இது பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் இன்னொன்று வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இயற்கை டெக்னாலஜி தான் நல்லது அதில் வந்து எதெல்லாம் சாதிக்க முடியும் நம்ம தனி இதில் நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதில் வந்து நம்ம சாதிக்கும்போது தான் அது நிரந்தரமான ஒரு சாதனையாக இருக்கும் இப்போ வெள்ளைக்காரன் அமெரிக்காவை செய்கிறான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யும்போது அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கும் அதனால் வந்து நமக்கு வளர்ச்சிகள் வந்து தடைப்படும் அதை கூட நம்ம ஒரு இதாக சொல்லணுன்னா நீங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே தண்ணியே இல்லாமல் ஆயிடுச்சு காரணம் என்ன குழாய் வழி தண்ணியை கொண்டு போகிறது தான் பெரிய தவறு இப்போ குழாய் வழி நீங்கள் தண்ணி கொண்டு போனோன்னே குழாய் பக்கத்திலே ஒரு மரம் நிற்கிது அது வாடி நிற்கிது மற்றபடி நம்ம நம்ம மண்ணுக்கு வந்து குழாய் தேவையே கிடையாது இப்போ நம்ம அதை வந்து பாலிவனத்தில் தேவைப்படுது இல்லை வந்து இட இடத்துல தேவைப்படுதுன்னு இப்போ பனிவிழக்கூடிய இடத்துல கொண்டு போக முடியாது தண்ணி கொண்டு போக முடியாது அதனால் வந்து அவன் என்ன குழாய்களை தண்ணியை நிரப்பி ஹீட் பண்ணி அனுப்பிவிட்டு இருப்பான் ஹீட் பண்ணி தான் அனுப்பணும் இப்போ வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் இப்போ பாலிவனத்தில் வந்து மணலில் தண்ணி விட்டால் வத்தி போயிடும் அதனால் இது ரெண்டுமே செய்ய முடியாது அவனுக்கு தேவையானது நம்ம இடத்து செய்யும்போது இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய தண்ணியும் கெட்டு போச்சு இப்போ மண்ணெல்லாம் வந்து வறண்டு வருது அது மாதிரி நம்முடைய அந்த கல்வி முறைகள் வந்து நமக்கு என்ன தேவை நாம் என்ன என்கிற மாதிரி பகுத்து உணர்ந்து நம்ம வந்து தொலைநோக்கோடு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக வந்து இந்த கல்வி முறை வந்து மாறும் இந்த கல்வி முறை மாறணும் இன்றைக்கி இருக்க கல்வி முறை வந்து முழுக்க முழுக்க எனது வியாபார கல்வி இன்னைக்கு மண்ணின் மகிமை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் ஏனையர்களே இன்னைக்கு மணின் மகிமை நிகழ்ச்சி மூலமா நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க மற்றொரு மண்ணின் மகிமை நிகழ்ச்சி மூலமா உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஹரிநாத் நன்றி வணக்கம்